சுரா கைடு டிஎன்பிஎஸ்சி போட்டித் தேர்வுக்கான புதிய பதிப்பு. லேட்டஸ்ட் நியூ க்வெஸ்சன் பேப்பர் பேட்டர்ன் அடிப்படையில் உருவாக்கப்பட்ட ஒரே கைடு சுராஸ் டிஎன்பிஎஸ்சி கைடு. எளிய முறையில் டிஎன்பிஎஸ்சி தேர்வில் வெற்றி பெற சுராஸ் கைடு தான் ஒன்லி சாய்ஸ். தற்போது அனைத்து புத்தகங்களை மற்றும் புத்தக கண்காட்சிகளிலும் கிடைக்கும். வாவ், ஆனியன் தோசா. மை சாய்ஸ் இஸ் ஆல்வேஸ் ஆனியன் தோசா. வெஜிடபிள் தோசா, இட்ஸ் மை சாய்ஸ். பொடி தோசா, மை சாய்ஸ் இஸ் பொடி தோசா. வாவ், மசாலா தோசா, இட்ஸ் ஆல்வேஸ் மை சாய்ஸ். தோசை வகைகளில் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு சாய்ஸ் இருக்கலாம், ஆனால் எல்லா வகை தோசைகளுக்கும் ஒரே சாய்ஸ் இதயம். தஞ்சாவூர் திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் சிலை கடத்தல் தடுப்பு பிரிவு போலீசார் கடந்த 6ஆம் தேதி வாகன சோதனையில் ஈடுபட்டிருந்தனர். அந்த வழியாக வந்த காரை நிறுத்தி சோதனையிட்டனர். சாக்கு மூட்டைகளில் பழங்கால 5 பவுன் சிலைகள் இருந்தன. காரில் வந்த மூவரிடம் விசாரித்தனர். சிலைகளுக்கான ஆதாரங்கள் அவர்களிடம் இல்லாததால் அவற்றை பறிமுதல் செய்தனர். திருபுராந்தகர், வீணாதர தட்சிணாமூர்த்தி, ரிஷபதேவர், 3 அம்மன் சிலைகள் என 6 சிலைகள் கைப்பற்றப்பட்டன. அவை 2.5 முதல் 3.5 அடி உயரம் உடையவை. அவற்றின் மதிப்பு 22 கோடி ரூபாய். காரில் வந்த லட்சுமணன், ராஜேஷ் கண்ணன், திருமுருகன் ஆகிய 3 பேரும் இந்த சிலைகளை சென்னைக்கு கொண்டு சென்று ஏஜென்ட்கள் மூலம் வெளிநாடுகளுக்கு விற்க முயன்றது விசாரணையில் தெரிந்தது. மயிலாடுதுறை கொர்க்கை கிராமத்தைச் சேர்ந்த லட்சுமணன் 5 ஆண்டுகளுக்கு முன் வீடு கட்டுவதற்கு பள்ளம் தோண்டிய போது 6 5 பவுன் சிலைகள் புதையலாக கிடைத்துள்ளன. அரசுக்கு தெரிவிக்காமல் வீட்டிலேயே மறைத்து வைத்துள்ளார். இதுபற்றி சேலம் கொங்கனாபுரத்தைச் சேர்ந்த நண்பர் ராஜேஷ் கண்ணன் மருமகன் திருமுருகன் ஆகியோருக்கு தெரிவித்துள்ளார். பழங்கால சிலைகள் என்பதால் வெளிநாட்டிற்கு விற்றால் பெரும் தொகை கிடைக்கும் என்று அதற்கான முயற்சியில் ஈடுபட்டனர். ராஜேஷ் கண்ணனுக்கு சிலைகளை வெளிநாடுகளுக்கு விற்க தொடர்பு கிடைத்தது. ஏஜென்ட் மூலம் அவற்றை விற்க மயிலாடுதுறையில் இருந்து சென்னைக்கு காரில் கொண்டு செல்லும் போதுதான் 3 பேரும் சிக்கினர். லட்சுமணன், ராஜேஷ், திருமுருகன் கைது செய்யப்பட்டனர். இந்த சிலைகள் எந்த கோவிலுக்கு சொந்தமானது, சிலை விற்க உதவ முன்வந்தது யார் என்பது பற்றி விசாரணை நடக்கிறது.